ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டுஸவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு பயங்கரமான த்ரில்லர் படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதுவும் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்க உண்மைக்குமே உங்களால கண்டே பிடிக்க முடியாது அதனால ஒன் சொல்லாமல் டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போயலாம் என்னன்னு படத்தோடைய ஸ்டார்டிங்லயே ஒரு வீட்டில் நடக்கிற சின்ன பார்ட்டியை தான் காட்டுறாங்க இது வந்து நம்ம ஹீரோடைய வீடு தான் இவர் தான் நம்ம ஹீரோ பேர் வந்து அலெக்ஸ் அது போக இவர் ஒரு டாக்டரா இருக்கிறாரு ஹீரோடைய ஒய்ஃப் பேர் வந்து மார்கட் இவங்க தான் ஹீரோயினும் கூட இன்னைக்கு வரைக்குமே அவங்களுடைய எப்போதும் போல ரொம்பவே ஹாப்பியா ரொம்பவே லவ்லியா தான் போயிட்டு இருக்குது பிகாஸ் ஹீரோ ஹீரோயினா அவ்வளோ லவ் பண்றாரு கட் பண்ண அடுத்த நாள் காலையில பார்ட்டி முடிஞ்சிருச்சு ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல கிளம்பி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க அடுத்ததான் அவங்க அங்க இருந்த ஒரு காட்டுக்குள்ள வர இந்த காடை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்குது லேக் பிளவர்ஸ் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு இல்லையா சோ ஹீரோ ஹீரோயினுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும் போல அவங்களுடைய பெஸ்ட் பிளேஸ் வந்து இது போல அடிக்கடி அவங்க ரெண்டு பேரும் இங்க தான் வருவாங்க அப்ப நம்ம ஹீரோயின் அங்க உள்ள ஒரு பெரிய மரத்தை பார்க்கறாங்க உடனே ஹீரோ கிட்ட இருந்து ஒரு நைஃபை வாங்கி அவங்களுடைய காதல் காதல் சின்னத்தை ஹீரோயின் வந்து பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ ஹீரோயினுக்கும் ஹீரோவா அவ்வளவு பிடிக்கும் போல கட் பண்ணா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா அந்த லேக்ல குளிச்சு அன்னைக்கு நைட் வரைக்கும் அங்கேயே இருக்க நடுராத்திரி வரைக்குமே ரெண்டு பேரும் லேக்ல தான் இருக்காங்க அப்போ லேக்கு நடுவுல இருக்கும் போது ஹீரோயின் வந்து அலெக்ஸ் நீ ஏன் இப்படி இருக்க நான் அது பாட்டியில உன்னுடைய தங்கச்சி கிட்ட பேசவே இல்ல நீ என்ன இன்னுமே கோவமா தான் இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க சோ ஹீரோ வந்து அது உனக்கே தெரியும் எங்களுடைய பரம்பரை நல்லா வந்து இங்க இருக்குது அதை வித்துர்லான்னு சொன்னா அவ வந்து கேட்கவே மாட்டான் அதுல குதிரையை ஓட்டி அவ ஒரு ஸ்பிளெண்டர்ன்ற மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ அந்த நில எவ்வளவு ரேட் போகுதுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து அவ அந்த லேண்ட உங்க அப்பா அவன் ஞாபகமா கூட வச்சிருக்கா இல்லையா சோ ஆனா நீ அவளை மதிக்க கூட மாற்ற அப்படின்னு கோவமா சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா அந்த லேக்க விட்டு வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க சோ ஹீரோக்கு இந்த கேட்டதுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது ஆனா பிராக்டிக்கலா எப்படி அந்த நிலத்தை மேனேஜ் பண்ண முடியும்ன்ற மாதிரி ரொம்ப யோசித்துட்டு இருக்க அப்ப வெளியில போன ஹீரோயினுடைய சவுண்ட் வந்து ரொம்ப பயங்கரமா கேட்க ஆரம்பிக்குது அதுவும் ஹெல்ப் ஹெல்ப்ன்ற மாதிரி கத்துறாங்க சோ இத கேட்டதுமே ஹீரோக்கு எப்படி இருக்கும் தூக்கி வாரி போடுது வேகமா பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோயினுடைய சவுண்ட் அந்த காட்டுல இருந்து இன்னும் அதிகமா கேட்க ஆரம்பிக்குது ஹீரோ வேகமா லேக்கோட ஏனிப்படியை பிடிச்சி ஏறி வர டக்குன்னு மேல இருந்து யாரோ அவன் அட்டாக் பண்றாங்க ஹீரோவால அவங்கள பார்க்க கூட முடியல புத்துன்னு ஹீரோ அப்படியே அந்த லேக்குள்ளேயே மயங்கி விழுந்துட்டான் சோ என்ன நடந்தது யார் அட்டாக் பண்ணா ஹீரோயினா யார் அடிச்சாங்க அப்படின்றது எதுவுமே தெரியல அப்படியே சீன் கட் பண்ணா எட்டு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க அப்போ ஹீரோ ஒரு கார்ல இருந்து இறங்கி நேரா அவருடைய கிளினிக்கு தான் வராரு சோ இதுலயே தெரியுது ஹீரோயின் இந்த இன்சிடென்ட்ல இறந்துட்டாங்க போல யாரோ கொண்டு இருக்காங்க ஹீரோ மட்டும் பொழைச்சிருக்கிறாரு ஆனா யாரு கொண்டா எப்படி கொண்டாங்க அப்படின்றது இது வரைக்கும் நம்ம ஹீரோக்கு தெரியல ஆனாலும் ஹீரோவால ஹீரோயினை மறந்து சுத்தமா கொஞ்சம் கூட மூவ் ஆன் ஆக முடியல டெய்லி அவருக்கு ஹீரோயினுடைய நினப்பாவே தான் இருக்குது இன்னைக்கும் எப்போதும் போல நம்ம ஹீரோ ஒரு பேஷண்டை பார்த்துட்டு இருக்க டக்குன்னு அவருடைய கிளினிக்கு வெளியே பயங்கரமான கலவர சத்தம் கேட்குது அப்படி நம்ம ஹீரோ வெளியில வர பார்த்தா வெளியே ஒரு ரவுடி வந்து அவனுடைய பையனோட வந்து நான் அலக்ஸ மட்டும் தான் பார்க்கணும் யாரும் என்கிட்ட வந்துடாதீங்க ஒழுங்கா அலக்ஸ கூப்பிடுங்க அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கிறான் உடனே ஹீரோவும் சரி சரி அது அவர் எனக்கு தெரியும் எல்லாருமே அமை அமைதியாகுங்க அந்த குழந்தைக்கு நான் தான் ரெண்டு வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து நம்ம ஹீரோ வந்து உள்ள கூட்டிட்டு போறாரு இப்ப தான் அந்த ரவுடிக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அவனுடைய மெயில செக் பண்ணிட்டு இருக்க ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு மெயில் வந்து எம் பிளஸ் ஏ அப்படின்னு போட்டு அதுல ஒரு லிங்க்கும் இருக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொண்டுமே புரியல ஷாக் ஆகி என்ன மெயில் இது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அது ஓப்பன் ஆகவே மாட்டேங்குது சரி என்னமோ கருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை அப்படியே விட்டுறான் அப்படியே நம்ம ஹீரோ அடுத்தது அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை தான் பார்க்க

போயிடுறான் அடுத்தது நம்ம ஹீரோ நேரம் அவனுடைய தங்கச்சியை தான் பார்க்க வரான் ஆனால் ஹீரோவுக்கும் அவளுக்கும் அந்த அளவுக்கு பாண்டிங் இல்லை இன்னுமே அந்த லேண்டை வந்து தங்கச்சிக்காரி விற்கல போல ஸோ அந்த லேண்டில் தங்கச்சி வந்து குதிரையை வளர்க்குறது அது ரேஸ்க்கு பழக்கிறது பெரிய பெரிய ஆளுங்களுடைய ஃபண்ட்ஸை வச்சு கொஞ்சம் டீசெண்டாக அந்த லேண்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரங்க வராங்க ஸோ ஹீரோவுக்கு சமசாக்கா இருக்குது எதுக்கு நம்மளே தேடி வராங்க அப்படின்னு குழம்பி போக அப்போ அந்த போலீஸ் அவங்க கிட்ட ரெண்டு பேரும் நியூஸை பார்க்கலையா நேத்த அந்த லேக் பக்கம் ரெண்டு பாடி கிடைச்சிது மேல் தான் ஆனால் யாருன்னு இப்போ வர தெரியல உங்க ஒய்ஃப் பாடியும் இன்ஸ்டால் கடலத்துக்கு பக்கத்துல தான் கிடைச்சது சோ உங்களுடைய லேண்டை வந்து நாங்க செக் பண்ணனும் அப்படி உங்களை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல தான் ஹீரோக்கு தூக்கி வாரி போடுத்து என்ன சொல்றீங்க நான் என்னுடைய ஒய்ஃபை கொண்டிருப்பேன்னு சொல்ல வரீங்களா எட்டு வருஷமா என்னுடைய ஒய்ஃபை கொண்டது யாருன்றத உங்களால கண்டுபிடிக்க முடியல இப்போ வரீங்களா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு இவ்வளவு நாளா ஹீரோயினா ஒரு சீரியல் கில்லர் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நம்பிட்டு இருந்திருப்பான் ஆனா இப்போ பார்த்தா எட்டு வருஷம் கழிச்சு ரெண்டு பாடி வர அங்க கிடைச்சிருக்கு இல்லையா சோ நம்ம ஹீரோவுக்கும் இப்போ பல சந்தேகம் வருது அது போக ஹீரோயின் சாகிறதுக்கு முன்னாடி இவனையும் யாரோ வந்து தலையில வந்து அடிச்சிருப்பாங்க தனிக்குள்ள மயங்கி வந்திருப்பான் இல்லையா ஆனா போலீஸ்க்கு யார் ஃபோன் பண்ணா எப்படி அவன் லேக்கு வெளியே மயங்கி கிடந்தான் அப்படின்றது சுத்தமா புரியல சோ குழப்பத்துல தான் நம்ம ஹீரோவும் இன்னுமே இருக்கிறோம் சோ அன்னைக்கு நைட் ஆகுது ஹீரோ வீட்டுக்கு திரும்பி வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சான ஆனா எடுத்து செக் பண்ண பார்த்தா அந்த லிங்க் வந்து இப்போ வந்து ஓபன் ஆகுது அதுல ஒரு வீடியோ ஒன்னு இருக்குது ஏதோ ஒரு சாப்போட சிசிடிவி கேமரா போல அதை பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோ வந்து செம சாக் ஆகிடுறான் என்னன்னா கேமரால ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே ஹீரோயின் மாதிரியே இருக்கிறாங்க கேமராவை ஒரு தடவை பார்த்துட்டு உள்ள போறா இதை பார்த்ததுமே எப்படி இருக்கும் மறண்டு போறான் இவனால நம்பவே முடியல அது ஹீரோயின் தான் ஹீரோயின் தான் அவ எப்படி உயிரோட வந்தா இல்ல யார் அவ ஒருவேளை வேற எவ்வளவு இருப்பாளோ அப்படின்னு சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல அப்ப இன்னொரு மேல வருது அதை பார்த்தா ஒரு மெயில் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் அனுப்பியிருப்பாங்க ஸோ ஹீரோக்கு யார் இது நம்மளை ட்ராப் பண்ண பார்க்கறாங்களா அப்படின்னு பயங்கரமா குழம்பு போய்ட்டான் ஸோ அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோ உடனே நேராக கிளம்பி ஹீரோயினுடைய அப்பா வீட்டுக்கு தான் வரான் ஏன்னா ஹீரோயினுடைய அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அது மட்டும் இல்ல பார்க்காம அவர் தான் ஹீரோயினுடைய கேஸையே பார்த்தாரு ஸோ ஹீரோ வந்து நீங்க தான் அந்த வருஷம் ஹெட்டாக இருந்தீங்க ஹீரோயின் செத்து போனதை நீங்கள் பார்த்தீங்கல்ல அவளுடைய பாடியை நீங்கள் பார்த்தீங்க தானே அது அவ தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணது யார் அதாவது நான் மயங்கி கடந்தேன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணது யார் அப்படின்னு கேட்க அவளுடைய ஃபேஸில் வந்து நிறைய காயம் இருந்துச்சு அவளை ரொம்ப அடிச்சு கொண்டிருந்தாங்க ஆனால் அது என்னுடைய பொண்ணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அவ தான் அது ஆமாம் எதுக்கு இப்போ வந்து கேட்குற அப்படின்னு அப்பா கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எதுவுமே சொல்ல தோணல உடனே அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எங்கே வரான்னா நேராக அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வரான் அந்த வீடியோவை அவகிட்ட போட்டு காமிச்சு இதை பாரு உனக்கு எப்படி தோணுது அப்படின்னு கேட்கும் அவளும் அதை பார்த்துட்டு மிரண்டு போறா ஹீரோயின் தானே இது அப்படின்னு செம சாக்காக்கி எப்படி இது சாத்தியம் இது எந்த ஊர் அப்படின்னு கேட்க அப்பதான் நம்ம ஹீரோவும் நோட் பண்றா அந்த டைமுக்கு இவ்வளவு வெளிச்சமா இருக்குதுன்னா கண்டிப்பா இது பிரான்ஸ் கிடையாது வேற ஏதோ நாடு அதே சமயத்துல இந்த சைடு தங்கச்சி காட்டுறாங்க அவளுடைய ஹார்ஸ் ரன்னிங் காம்படிஷனுக்கு ஒரு பெரிய பணக்காரர் வந்து ஸ்பான்சர் பண்றாரு சோ தங்கச்சி வந்து ஹாப்பியா இருக்கிறா அந்த பணக்காரருடைய பேர் வந்து கில்பர்ட் அவர் அவருடைய பையனுடைய நினைவு தினத்துக்காக தான் இந்த சோஷியல் சர்வீஸ் வந்து பண்றாரு அப்பதான் நமக்கு ஒரு ஷாக் ஆகுது என்னடா அந்த பையன் இறந்து போய் கரெக்டாக எட்டு வருஷம் ஆயிருக்கும் போல் ஸோ எங்கேயோ லிங்க் ஆகிற மாதிரி தோணுதா இப்படி இருக்க நம்ம ஹீரோக்கு அந்த வீடியோ வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதனால் எதையுமே புரிஞ்சுக்க முடியல ஸோ வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டே இருக்கிறான் இப்போ இன்னொரு பக்கம் அந்த வீடியோவை இன்னும் ரெண்டு பேர் வெறித்தனமாக இருக்கிற மாதிரி காண்றாங்க இவங்க வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் போல இவன் தான் லீடர் என்னடா ஹீரோடைய கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணிட்டியா இது என்ன வீடியோ அப்படின்னு ஹேக் பண்ணி தான் அவனும் நம்ம ஹீரோயினுடைய வீடியோவை செம ஷாக்கில் பார்க்குறான் பார்த்தா இவங்க நம்ம ஹீரோவை ஹேக் பண்ணி ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க யாருடைய ஆளுங்கன்னு தான் தெரியல அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் நம்ம ஹீரோ எப்போதும் போல க்ளீனிக்கு வர அப்போ நிறைய கார் வந்து அவரை மடக்கி ஒரு ஆஃபீஸர் வந்து நாங்கள் டிடெக்டிவ் உங்களுக்கு கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே டிடெக்டிவ் வந்து என்ன விசாரிக்கிறாங்கன்னா எதுக்கு நீ மார்கெட்டாக அடிச்ச அவள் மேலே உனக்கு என்ன கோபம் அப்படின்னு கேட்க ஹீரோவுக்கு சுத்தமாக புரியல ஹீரோ என்ன நான் அடிச்சேனா நான் எதுக்கு அடிக்கணும் அவன் என் பொண்டாட்டிடா அவள் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் தெரியுமா அப்படின்னு இவன் ஷாக் ஆகி கேட்க அப்போ தான் டிடெக்டிவ் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து காமிக்கிறாங்க பார்த்தா ஹீரோயின் வந்து பயங்கர காயத்தோட கொடூர போட்டோவா அது இருக்குது இந்த காயத்துக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது நான் என்னுடைய ஒய்ஃபை வந்து அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்புறமா திரும்பி அங்கிருந்து வர அவருக்கு அப்பதான் ஞாபகம் வருது ஒரு தடவை கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஸோ அப்ப பட்டா காயமா இருக்குமோ அப்படின்னு டவுட் வர உடனே ஹீரோ நேரா ஹீரோயினுடைய இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்க வரான் அவ வந்து ஒரு போட்டோகிராஃபர் ஸோ நேரா ஹீரோ அன்னைக்கு கார் ஆக்சிடென்ட் ஆன அப்போ நீ தானே கூட இருந்த நீ தானே அந்த போட்டோஸ் எடுத்தியா உண்மையை சொல்லு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது அந்த போட்டோகிராஃபர் இல்ல அன்னைக்கு அந்த காயம் வந்து கார் ஆக்சிடென்ட்னால இல்லை உனக்காக தான் அவள் அப்படி சொல்ல சொன்னா ஆனா அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல என்னடா அது ஏன் இப்படி ஹீரோயின் வந்து என்கிட்ட மறைச்சிருக்காங்க இவ்வளோ வருஷமா இது எனக்கு தெரியாம இருந்திருக்குது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கிறான் அதே சமயத்துல இங்க ஹீரோயினுடைய அப்பா தான் காட்டுறாங்க அங்கே போலீஸ் டிடெக்டிவ்ஸ்லாம் வந்து ஹீரோயினை அடிச்சா அந்த போட்டோஸ்லாம் காமிச்சு உங்க பொண்ணை ஹீரோ தான் கொலை பண்ணிருக்கணும் அவன் தான் அவளை அடிச்சு இப்படி பண்ணியிருக்கலாம் அதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் செமசாக்கா இருக்குது ஹீரோ இப்படி பண்ணுவானா அப்படின்றது அவங்களால நம்பவே முடியல இல்ல இருக்காது அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்றாங்க ஆனா போலீஸ் வந்து லேக் பக்கம் பாடி கிடைச்சதுல அந்த பாடியில தான் ஒரு கீ கிடைச்சது அந்த கீயோடைய லாக்கர்ல தான் இந்த போட்டோஸ் எல்லாம் நாங்க எடுத்தோம் இன்சூரன்ஸ் காசுக்காக தான் இப்படி கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுடைய அப்பாவுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அப்படியே மறண்டு பேர்றாரு நம்பவே முடியல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்பி அவனுடைய கம்ப்யூட்டருக்கு வந்து அவனுக்கு முன்னாடி கிடச்ச ஒரு மேல் எடுத்து ஓபன் பண்ணி பார்க்க பார்த்தா அது ஓபன் ஆகவே மாட்டேங்குது அப்பதான் தெரிய வருது நம்ம மேல டக்குன்னு ஒருத்தன் ஹேக் பண்ணுறான்ற மாதிரி அவனால் எதையுமே நம்ப முடியல யாரையுமே நம்ப முடியல ஸோ ஹீரோ அப்படியே வெளியில் நடந்து வரேன் அப்போ டக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது உடனே அவன் வேகமாக ஓடி ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு வரான் வேகமாக இன்னொரு மெயில் ஐடி மூலமாக அந்த பாஸ்வேர்ட் நேம் அடிக்க அது இப்போ ஓப்பன் ஆகுது ஸோ ஹேக் யாருமே இனிமேல் பண்ண முடியாது இல்லையா ஸோ இப்போ என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு மெசேஜ் ஓப்பன் பண்ண பார்க்க அதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு செமசாக் ஏன்னா அது ஹீரோயின் தான் பண்ணியிருக்காங்க அடுத்த நாளில் அஞ்சு மணிக்கு என்ன ஒரு பார்க்குக்கு வந்து பாரு அப்படின்னு ஹீரோயின் வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ மிரண்டு போகிறான் இது கனவா இல்லை நினைவா என்னுடைய ஒய்ஃப் உயிரோடையா இருக்கா அப்படின்னு செம்ம சந்தோஷமா ஒரு சைடு அழிக்கிறான் அதே சமயத்துல எங்க ஸ்டூடியோவை தான் காட்டுறாங்க அதான் அந்த போட்டோகிராஃபர் ஃப்ரெண்டோடைய இடம் அங்க அந்த கேங்ஸ்டர் அவனுடைய அடியாளோடய வந்து அந்த ஃப்ரெண்டை வந்து அட்டாக் பண்றான் அவளை கட்டி வச்சு ஒழுங்கா அந்த ஹீரோயின் எங்க இருக்கான்னு சொல்லு அது போக ஹீரோ வந்தான்ல அவன் என்ன பேசினா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க அந்த போட்டோகிராஃபர் பாவம் அவங்களுக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியல சோ கேங்ஸ்டர் அவனை அங்கேயே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான் அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோ நேரம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரான் டாக்டர் கிட்ட சார் என்னுடைய ஒய்ஃப் இறந்த பார்த்தப்போ நான் அன்கான்சியஸாக இருந்தேன்ல ஸோ அட்டாப்சி ரிப்போர்ட் கூட நான் பார்க்கல எனக்கு இப்போ அது வேணும் அதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் நாளைக்கு வர சொல்கிறாரு அதே சமயத்தில் இங்கே அந்த ஃபோட்டோகிராஃபர் பாடி வந்து போலீஸ்க்கு கிடச்சிருது பார்த்தா கடைசியாக அவள் ஹீரோவை தான் மீட் பண்ணியிருக்கிறா ஸோ போலீஸ் என்ன பண்ணுவாங்க நேராக ஹீரோடைய வீட்டுக்கு தானே வருவாங்க ஸோ ஹீரோடைய வீட்டுக்கு வந்து சர்ச் பண்ண அங்கே பார்த்தா கன்னு கிளவுஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது அவ்வளோதான் போலீஸ் வந்து இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோ தான் அந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்கான்ற மாதிரி ஆனால் ஹீரோக்கு வந்து தெரியல அவனோட கிளீனிக்கில் இருக்க கரெக்டாக அவருடைய அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே சொல்ல வெளியில வந்து பார்த்தா போலீஸ்கார வந்துடுது ஸோ கிட்ட மாட்டினா எப்படியும் நம்ம சொல்றதை நம்ப மாட்டாங்க அவங்க ஒன்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ நம்மளை கண்டிப்பாக முடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா ஜன்னல் வழியா தப்பிச்சு அப்படியே ஓடி போயிட்டாரு ஆனாலும் போலீஸ் இவரை பார்த்து பாரு பார்த்தோன்னே ஓட பாக்கிறான் பிடிங்கடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வர ஸோ பயங்கரமான ஒரு சேஸ் சின்னாம் ரோடுலாம் கிராஸ் பண்ணி நம்ம ஹீரோ வேற எங்கேயோ வந்துட்டாரு அது போக நம்ம ஹீரோவுக்கு எப்படி தப்பிக்கனே தெரியல கண்டிப்பாக போலீஸ்கிட்ட மாட்டேன் பட்னம் அவ்வளோ தான் அடித்தே ஜெயிலில் போட்டு துவச்சிடுவாங்கன்றது நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுது ஸோ உடனே என்ன பண்ணுறானா ஹீரோ இருந்த குப்பை தொட்டியில் ஒழிஞ்சிக்க அப்போ தான் ஹீரோவுக்கு ஒருத்தருடைய ஞாபகம் வருது வேகமாக அவருக்கு ஃபோன் பண்ணுறான் ஸோ கரெக்டாக ஹீரோவாக ஒரு கார் வந்து கூப்பிட வருது ஸோ பார்த்தா யார் அதுனா ஃபஸ்ட்டு சீன்லாம் அந்த லோக்கல் ரவுடி வந்து அவனுடைய பையனுக்காக நம்ம ஹீரோ கிட்ட வந்திருப்பான் இல்லையா ஸோ அவன் தான் வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றிருக்கிறான் ஸோ அவன் ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகிறான் எப்போயோ பண்ண ஹெல்ப் வந்து கை கொடுத்துருச்சு போல இப்படி இருக்க அடுத்தது நம்ம ஹீரோவாக அந்த ரவுடியும் அடுத்த நாளே ஒரு லாயரை தான் பார்க்க வராங்க அவர் கூட தான் நம்ம ஹீரோயினும் சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பேசியிருக்காங்க ஸோ ஹீரோ அதை கண்டுபிடிச்சி இவர்கிட்ட வர அந்த லாயர் வந்து ஆமாம் ஹீரோயின் என்கிட்ட ஒரு கேஸ் எடுத்துகிட்டு வந்தா அது வந்து இந்த ஊருடைய பெரிய பணக்காரர் இருக்கார்ல அதான் அந்த கில்பர்ட் அவருடைய பையன் கொலா கேஸ் தான் அதில் ஒரு லோக்கல் ரவுடி தான் சம்மந்தப்பட்டிருக்கிறான் அவனுக்காக தான் வந்தா அவனுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு போல அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ தான் இதை கேட்ட நம்ம ஹீரோ மிரண்டு போகிறான் என்னடா இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்குது என்கிட்ட ஹீரோயின் எதுவுமே சொல்லலையே அவள் உண்மையிலேயே யாரு அப்படின்னு ஹீரோவுக்கு புரியவே இல்லை ஸோ அடுத்தது நம்ம ஹீரோ நேராக அந்த லோக்கல் ரவுடி கிட்ட தான் வராரு ஸோ அந்த ரவுடி ஸ்டார்டிங்கில் எந்த உண்மையுமே சொல்லாமல் தான் இருக்கிறான் அப்போ நம்ம ஹீரோ அவனையும் மிரட்டி அந்த பையனை நீ தானே கொண்டேன்னு தெரியும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது ஒழுங்காக சொல்லு இல்லைனா ஜெயிலுக்கு தான் போவ அப்படின்னு சொல்ல இங்கே பாரு எனக்கு ஒன்றுமே தெரியாது அவனை நான் ஒன்றும் கொள்ளலை அதுக்கப்புறம் அவனுடைய ஒய்ஃப்க்கும் எனக்கும் எந்த ஒரு ரிலேஷன்லும் கிடையாது தேவையில்லாமல் தான் நான் அந்த கேஸில் இருந்தேன் நான் தான் கொண்டேன்னு யாரோ என்ன மாட்டிகிட்ருக்காங்க ஸோ அவள் தான் என்னை வந்து காப்பாற்றி விட்டான் அவ்வளோதான் சரியா அப்படின்னு சொல்ல எப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இப்போ தான் மூச்சே வருது ஆனால் ஹீரோயினை பற்றி இன்னுமே அவனுக்கு தெரியல ஹீரோ ஹீரோயின் யாரு என்ன ஏதுன்றது எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அன்னைக்கு ஈவினிங் நேராக ஒரு பார்க்குக்கு தான் வரேன் பிகாஸ் இன்னைக்கு தான் ஹீரோயின் அவனை பார்க்க வரேன்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் ஸோ ஹீரோ ரொம்ப ஆவலோட அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அப்போ வெளியில இருந்து ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டு ஒரு உருவம் வருது சன் கிளாஸ்லாம் போட்டு யாருன்னு பார்த்து அது ஹீரோயின் தான் ஹீரோயின் நேராக ஹீரோ பார்த்துக்கிட்டே வர தான் ஹீரோயின் சுற்றி பார்க்குறான் அங்க சுத்தி அந்த கேங்ஸ்டரோடைய ஆளுங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க ஸோ அவங்களும் நம்ம ஹீரோயினை பிடிக்க தான் வந்திருக்காங்க போல உடனே ஹீரோயின் இனிமேல் ஹீரோ பார்க்க வேணாம் ஸோ அவனுக்கும் அது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்ப கரெக்டாக ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டுறாரு அவனால் நம்பவே முடியல அது ஹீரோயின் தான் சொல்லிட்டு வேகமாக அவளுடைய பின்னாடி ஓட பார்க்க அந்த கேங்ஸ்டருடைய குரூப் வந்து ஹீரோ தப்பிக்க தான் பார்க்குறான் அப்படின்னு நினச்சி வேகமாக அவரை பிடிச்சி ஒரு வேன்குள்ளே ஏத்துறாங்க அந்த கேங்ஸ்டருடைய ஆளுங்க தான் அங்கே ஃபுல்லுமே இருக்காங்க அதில் ஒருத்தி நம்ம ஹீரோவை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறான் எங்கள் ஹீரோயின் ஒழுங்கா மரியாதையே சொல் அவன் எங்கே போனான் அப்படின்னு கேட்க ஹீரோவே அவளை தானே தேடிட்டு இருக்கிறான் ஸோ அவனால் என்ன சொல்ல முடியும் எதுவுமே சொல்ல முடியல அந்த வில்லியும் சரி இதுக்கு மேலே இவனை விட்டு வைக்கக்கூடாது கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கொலை பண்ண வர நல்ல இல்லையா அந்த வேன்குள்ளே லோக்கல் அப்படியோடைய ஆளுங்க வந்து கரெக்டாக வந்துட்டாங்க அவங்க நம்ம ஹீரோ காப்பாத்த அந்த கேங்ஸ்டர் குரூப் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ பயங்கரமாக சண்டையை நடக்க ஆரம்பிக்குது அதில் அந்த வில்லியை ஷூட் பண்ணி ஹீரோவை எப்படியோ காப்பாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ்க்கு நம்ம ஹீரோயினுடைய அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் வந்து கிடச்சிருது அதை பார்த்த அவருக்கு இன்னுமே சாக் ஆகுது என்னடா நடக்குது இங்கேன்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாரு அப்போ ஃபோனில் வேற சார் ஹீரோ பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் அவன் ஃப்ளைட்டில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறான் வேற நாட்டுக்கு தப்பிக்க போகிறான் அப்படின்னு சொல்ல உடனே டிடெக்டிவ் வந்து வேகமாக கார் எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து கிளம்புறாரு இருக்காரு ஸோ இங்கே ஏர்போர்ட்டில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க அவள் மட்டும்தான் அங்கே இருக்கிறான் அவள் தான் வேறு நாட்டுக்கு கிளம்புறா போல அப்போ அவள் கிளம்ப பார்க்க டிவியில் அப்போ தான் நியூஸ் வருது ஃபோட்டோகிராஃபர் பொண்ணு வந்து இறந்து போச்சு அதை ஹீரோ தான் கொண்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்ததும் அவ்வளோ தான் ஹீரோயினுக்கு சமசாக்க ஆகுது நம்மளால் தானே இவ்வளோ பிரச்சனையும் இதில் ஹீரோவும் மாட்டிக்கிட்டானே அப்படின்ற மாதிரி பயங்கர கில்ட் ஆகி இனிமேல் ஊருக்கு போக வேணாம் அப்படின்னு ஹீரோயின் திரும்பியும் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணி இங்கே வந்துடுறாங்க ஆனால் டிடெக்டிவ்க்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணது ஹீரோ கிடையாது ஹீரோயின் தான்றது ஸோ அவருக்கும் செம ஷாக் ஆகுது ஹீரோயின் சாகலைன்ற உண்மை தெரிய வருது ஸோ டிடெக்டிவ் அன்னைக்கே நேராக ஹீரோடைய ஃப்ரெண்டு கரையை மீட் பண்ணுறாரு எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் ஹீரோவை என்னை வந்து மீட் பண்ண சொல்லு ஆனால் எனக்கு ஹீரோயினை பற்றி உண்மை வேணும் அவள் எங்கே இருக்கா எப்படி இருக்கா அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரிய வரணும் இங்கே பாரு இது வந்து அவளுடைய அட்டாப்ஸ் ரிப்போர்ட் இதில் எந்த ஒரு ஃபோட்டோஸுமே இல்லை அப்படின்னு சொல்ல இப்போ தான் அந்த ஃப்ரெண்டுக்கு உண்மை தெரிய வருது ஸோ ஃப்ரெண்டு நேராக தங்கச்சி கிட்ட தான் வரா ஏன்னா இந்த தங்கச்சியும் ஹீரோயின் அந்த டைம்ல வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க ஸோ அவகிட்ட ஹீரோயினை பற்றி கேட்க அப்படி ஹீரோயின் அடித்த ஃபோட்டோஸை கேட்குறான் தங்கச்சி ஆமாம் ஹீரோயின் அடித்தது ஹீரோ கிடையாது அந்த பணக்காரருடைய பையன்தான் அவனுக்கும் ஹீரோயினுக்கு தான் பிரச்சனை அது மட்டும் தான் எனக்கு தெரியும் இது ஹீரோயின் தான் யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல இப்போ தான் ஃப்ரெண்டு கரைக்கும் எல்லாமே புரிய வருது உன்னோடைய லேண்ட் ஹார்ஸ்க்கு அந்த பணக்காரன் தானே ஸ்பான்சர் நீ அதை மறைச்சிருக்கிற அவன் எதுக்கு அடிக்கணும் என்ன நடக்குது அப்படின்னு கோவமாக கேட்க ஆனால் தங்கச்சிக்கு இதுக்கு மேலே எதுவும் உண்மைக்குமே தெரியாது போல ஸோ ஒன்றுமே சொல்ல மாட்டான் அதே சமயத்தில் அந்த கேங்ஸ்டர் நேராக ஒரு பெரிய வீட்டை வீட்டுக்கு தான் வரான் அது அந்த பணக்காரனுடைய வீடு தான் போல உள்ள பணக்காரங்க கிட்ட கேங்ஸ்டர் வந்து ஹீரோயின் இன்னுமே சாகல அவ உயிரோட தான் இருக்கிறா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அவர் பயங்கர கோபப்படுறாரு என்னது அவ உயிரோட இருக்காளா என்னுடைய பையன் செத்ததுக்கு காரணமே அவ தான் அவ செத்தே ஆகணும் நீங்களாம் எதுக்கு இன்னுமே இருக்கீங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு அவளை கொண்டுட்டு வந்து என்ன பாருங்கடா அப்படின்னு ஆர்டர் போட்டு வேகமா பாத்தீங்கன்னா அங்க இருந்து போறாரு சோ கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது காலையில நம்ம ஹீரோ நேரா தங்கச்சியை தான் பார்க்க வர்றாரு உடனே தங்கச்சி ஹீரோவை கட்டி பிடிச்சி பயங்கரமா அலாரம் என்ன மன்னிச்சிரு நான் உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்லல

நினைச்சிட்டு இருந்தேன் அந்த பணக்கார பையனுக்கும் என்னுடைய ஒய்ஃப்க்கும் என்ன சம்பந்தம் அவன் எப்படி இறந்தான் எதுக்கு என்னுடைய ஒய்ஃப் இப்போ ஓடி ஒழியணும் இந்த கேங்ஸ்டர் குரூப் யாரு அப்படின்னு நிறைய கொஸ்டினை வந்து முன்ன வைக்கிறான் ஆனால் ஈவன் டிடெக்டிவ்க்கு கூட இது புரிய மாட்டேங்குது அப்போ ஹீரோ வந்து இது எல்லாத்துக்கும் ஆன்சர் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது அது வந்து என்னுடைய ஒய்ஃபோடைய அப்பா அவர் தான் அந்த டைம்ல ஹெட் போலீஸாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரை பார்க்க கிளம்புறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டிடெக்டிவ் போலீஸ் எல்லாருமே பிளான் பண்ணி ஹீரோ மட்டும் நேராக ஹீரோயினுடைய அப்பா வீட்டுக்கு வராரு உள்ள மெதுவாக வர யாருமே காணும் அப்ப அப்போ டக்குன்னு ஹீரோயினுடைய அப்பா கண்ணோட வந்து ஹீரோ மிரட்டி அவனை ஃபுல்லாக செக் பண்ண ஹீரோ கிட்ட எந்த ஒரு கன்னும் இல்லை ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினா என்ன பண்ணீங்க எனக்கு எல்லாம் தெரியும் ஒழுங்காக எல்லா உண்மையுமே சொல்லிடுங்க அப்படின்னு கோவமா கேட்க ஃபர்ஸ்ட் நீ உட்காரு உனக்கு நிறைய உண்மை தெரிய வேண்டியது இருக்குது தெரிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்தது தான் சொல்லையே ஆரம்பிக்கிறாரு ஹீரோயின் மறைஞ்சு போறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்ணு வந்திருந்தா ரொம்பவே சின்ன பொண்ணு தான் உங்க லேண்ட்ல ஆசிரமா இருக்குல்ல அந்த பணக்காரன் ஸ்பான்சர் பண்ற இடத்துல இருந்து தான் அந்த சின்ன பொண்ணு ஹீரோயின் கிட்ட ரொம்ப அழுதுகிட்டே டெய்லி ஆசை ஆசிரமத்தில் உள்ள கேர்ள்ஸை அந்த பணக்காரனுடைய பையன் வந்து இந்த சித்திரவதை பண்ணிட்டு இருந்திருக்கிறான் போல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுருக்கிறா போல ஸோ ஹீரோயினுக்கு என்ன பண்ணனே தெரியல ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருக்கு இல்லையா ஸோ ஹீரோயின் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து கன்ஃபர்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறான் அப்போ நான் அந்த வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன் அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நம்ம ஹீரோயின் வந்து என்ன கேட்டுருந்துருக்காங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் பாவண்டா எதுக்கு அவங்கள இந்த மாதிரி பண்ணுற எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும் ஸோ நீயே உன்னுடைய வாயால் உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்ல சொல்லியிருந்திருக்கிறாங்க அந்த பையனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி அவன் நம்ம ஹீரோயினை அடிக்க ஆரம்பிச்சிட்டான் போல அதை பார்த்துட்டு என்னால் வெளியில் இருக்க முடியல ஸோ ஷாட்கன் எடுத்து நான் தான் அவனை கொலை பண்ணேன் அப்படின்னு ஹீரோயினுடைய அப்பா சொல்ல ஹீரோக்கே பெரிய ஷாக்காக இருக்குது இதெல்லாம் வெளியில இருந்த போலீஸும் கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க ஏன்னா நம்ம ஹீரோ மைக் வச்சிட்டு தான் வந்திருக்கிறான் போல அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்போ அந்த பணக்காரனுடைய ஆளுங்க தான் அன்னைக்கு வந்தாங்களா எங்களை அட்டாக் பண்ணாங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்பவும் அங்கே தான் இருந்தேன் எனக்கு தெரியும் அந்த பணக்காரன் கண்டிப்பாக ஹீரோயினை விட மாட்டான்னு சொல்லிட்டு அதனால தான் நான் க்ளோஸ் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க ஹீரோயினை தூக்கிட்டு போகும்போது அவங்கள கொண்டுட்டு அங்கேயே பதிச்சு வச்சேன் அந்த பாடி தான் இப்ப கிடச்சிருக்குது அது போக ஹீரோயினுக்கு பத்திலாம் இன்னொரு பாடியை வச்சு அந்த பணக்காரனையும் நான் ஏமாத்திட்டேன் உன்னையும் லேக்ல இருந்து காப்பாத்துனது வேற யாரு நான் தான் அப்படின்னு சொல்ல போலீஸும் இதை கேட்குறாங்க ஹீரோவும் மிரண்டு போய்ட்டான் திடீர்னு போலீஸ்க்கு நிறைய இறைச்சலா சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது எல்லாரும் பதற அடுத்தது தான் நார்மல் சவுண்ட் வர ஆரம்பிக்குது ஹீரோவுக்கு எல்லாமே அதிர்ச்சியாக இருக்குது எதையுமே நம்ப முடியல அப்புறம் இப்ப எதுக்கு திரும்பி எல்லாம் நடக்கணும் ஹீரோயின் எதுக்கு வெளியில வரணும் அதுவும் எட்டு வருஷம் கழிச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு உண்மை தெரிய வந்திருக்கலாம் நான் அவா கிட்டே நீ செத்து போயிட்டான்றத சொல்லியிருந்தேன் அப்போ தான் அவள் வெளிநாடு போவான்றதுக்காக போலீஸ் கரெக்டாக லேக்கில் உள்ள அந்த ரெண்டு பாடி எடுத்தாங்க அதில் லாக்கர் கீயை வச்சு திரும்பி பழசை வந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ கீதை கேட்டு செம டென்ஷன் ஆகுது பயங்கரமாக அந்த அப்பா அம்மால கோபப்படுறாரு இங்கே பாரு எல்லாம் என்னுடைய பொண்ணுடைய நலத்துக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் ஒரு போலீஸ் தானே இதை ஒழுங்காக கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களை ஜெயிலில் போட வேண்டியது தானே எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு கோபப்பட இதை வந்து உன்னுடைய அப்பாவே ஒரு தடவை செஞ்சுருக்கிறாரு அம்மா அவங்க அப்பா தானே அந்த குதிரை பனைக்கு மேனேஜர் அந்த பணக்காரன் பையன் சின்ன பொண்ணுங்களை அங்கே வச்சு பண்ணி அப்பாவே பார்த்ததுனால தான் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு நானும் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ண வந்தேன் ஆனா அடுத்த நாள் உங்க அப்பாவை அவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவளைதான் ஹீரோக்கு தலைக்கு மேலே கன் எடுத்து அப்பாவை ஹீரோ வந்து பாயிண்ட் பண்றாரு அவரால் தான் எல்லாமே இவ்வளோ வருஷம் அவர் வேட்டையாடும் தான் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் தான் எல்லாருமே தெரிய வருது இது எல்லாமே ஒரு ஃபைல அவரும் வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இங்க பேசிட்டு இருக்க போலீசும் கேட்டுட்டு இருக்காங்க உடனே எல்லா போலீஸும் வீட்டு பக்கம் வர ஹீரோ தனியாக அந்த ஃபைலோட வெளியில வராரு அவர் வெளியில வந்த உடனே சூட் பண்ற சொத்தம் கேக்குது என்னன்னு பார்த்தா அப்பா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா இருப்பால ஹீரோக்கு சம விரக்தியா இருக்குது எல்லா உண்மையுமே இவனுக்கு தெரியும் இருந்தாலும் இப்போ எதுவுமே பண்ண முடியல இல்லையா சோ ஹீரோ வேகமா அவனுடைய கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான் அப்ப நம்ம ஹீரோ வேகமா கார்ல போயிட்டு இருக்க ஹீரோ அப்படி ஹீரோயினுடைய அப்பாவை நினைச்சு பாக்குறான் அதாவது அவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்பா வந்து டிவிய சவுண்டா வைக்கிறாரு சோ அந்த டைம்ல தான் அந்த சவுண்டா கேட்டிருக்கோம் வெளியில போலீஸ்க்கு எல்லாம் இறைச்சலா கேட்டிருக்கோம் இல்லையா சோ அந்த டைம்ல தான் அப்பா அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா உண்மை என்னன்னா ஹீரோயினும் அந்த பணக்காரனுடைய பையனும் ஹீரோயினும் சண்டை போடும் போது இவர் வீட்டுக்கு வந்து லேட்டா தான் வந்திருக்கிறாரு அதுக்குள்ள ஹீரோயின் வந்து கோவமாக்கி அவனை ஷார்ட் கன்னால சூட் பண்ணிட்டா எனக்கு தெரியும் உன்கிட்ட மைக் இருக்குன்னு சொல்லிட்டு என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு இந்த உண்மையை யாருக்கும் தெரியாம நம்ம ஹீரோக்கு மட்டும் சொல்லியிருக்கிறாரு சோ இவர் ஹீரோயின்காக தப்பர் இவர் ஏத்துக்கிறாரு போல அப்பதான் ஹீரோயினுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்றதுக்காக ஹீரோயினாலையும் இனிமேல் ஃப்ரீடமா இருக்க முடியும் இல்லையா தான் இவர் சூசைடும் பண்ணியிருக்காரு அந்த ரிப்போர்ட்டை வச்சு போலீஸ் பணக்காரனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே இப்ப நம்ம ஹீரோக்கு கிளியரா இருக்குது ஆனா அவனுக்கு பயங்கரமா வலிக்குது பார்த்து ஹீரோயினை ஹீரோயின் அப்பா பண்ண தியாகத்தையும் நினைச்சு ஸோ ஹீரோ காரை ஒரு காட்டில் நிப்பாட்டி நேரா காட்டுக்குள்ள தான் போறான் இதுதான் ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து வந்திருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம ஹீரோ வராரு நேரா அவங்க நேம் இருக்கிற மரத்துக்கு ஹீரோ வர அவருக்கு பயங்கர எமோஷனலாக இருக்குது அப்போ பின்னாடி ஒரு உருவம் வர அது ஹீரோயின் தான் அவரால் ஹீரோயினுடைய பேச கூட பார்க்க முடியல அவ்வளோ அழகு வருது ஹீரோயின் பக்கத்தில் வர ஹீரோ பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாரு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருக்குது ஆனா ஹீரோ வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்காங்க இல்லையா ஸோ அதை நினைச்சு தான் அழுகிறாரு ஹீரோயினுக்கும் அழகாக வருது ஹீரோ மேலே உள்ள லவ்வில் ஹீரோக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க போல ஸோ ரெண்டு பேரும் ஹக் பண்ணி அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க எட்டு வருஷம் கழிச்சு திரும்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க ஸோ ஒரு பயங்கரமான த்ரில்லர் படம் இல்லையா ஸோ கடைசி வரைக்கும் டிஸ்ட் வச்சு பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க